இன்றைக்கி நாம் தனுசு ராசிக்கு இந்த வைகாசி மாதம் எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணிய காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கி எதிர்பார்ப்புகள் என்பது நிறைவேறுங்க. அதே மாதிரி வீடு, மனை மற்றும் வாகனங்கள் மூலமாக பொருட்சேர்க்கையும் லாபமும் கிடைக்க பெறுவீர்கள். பயணங்களில் இருந்து வந்த ரொம்ப தடைகள் எல்லாம் நீங்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்க பெறுவீர்கள். மனதிற்கு பிடித்த இடத்துல விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதே மாதிரி புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான கடன் உதவிகள் என்பது சாதகமாக அமையும். வாரிசுகளின் மூலமாக மதிப்புகளும் மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறுங்க. மனதில் புதிய சிந்தனைகள் ஏற்படும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் என்பது குறையும். வாழ்க்கை பற்றிய புரிதலும் பரிணாமமும் உண்டாகும். வெளிநாடு மற்றும் வெளியூர் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுடைய அறிமுகங்கள் என்பது கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் புதிய தன்னம்பிக்கையும் தைரியமும் பிறக்குங்க. குழப்பமான மனநிலையில் இருந்து தெளிவும் புத்துணர்ச்சியும் பெறுவீர்கள். முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் அதே சமயம் பெரியோர்களிடம் கலந்து ஆலோசித்தும் எடுப்பது என்பது நன்மை அளிக்கும். சகோதரர்களுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புதிய தெளிவுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவின் காரணமாக படிப்படியாக பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் என்பது குறையும். நண்பர்கள் மற்றும் உயர் பதவியில் இருப்பவர்களுடைய அறிமுகத்தின் மூலமாக மாற்றமும் புத்துணர்ச்சியும் பெறுவீர்கள். அதே மாதிரி கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட அதிலிருந்து முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. அதாவது மகன் அல்லது மகளுக்கு திருமணம் தொடர்பான வரன்கள் சாதகமாக அமையும். குடும்பத்தில் புதிய நபர்களுடைய வருகை மூலமாக மகிழ்ச்சி ஏற்படும். மனதிற்கு பிடித்த விதத்தில் மக்களினுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். தொழில் நிமித்தமாக பயணங்களின் மூலமாக புதிய நபர்களினுடைய அறிமுகம் என்பது புதிய மாற்றத்தை உண்டாக்கும். நண்பர்களினுடைய உதவிகள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த பணிகளில் ஆர்வம் என்பது அதிகரிக்கும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி நினைவாற்றல் என்பது மேலோங்கும். புதிய நண்பர்கள் மூலமாக அனுபவமும் நுட்பமும் மேம்படும். உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் எண்ணங்கள் என்பது நிறைவேறும். பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருங்க. பகுதி நேர வேலைவாய்ப்புகளின் மூலமாக சில எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பணிகளில் எதிர்பார்த்திருந்த சம்பளமும் சிறு சிறு சலுகைகளும் கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தொல்லைகளும் இன்னல்களும் குறையுங்க. சிலருக்கு எதிர்பார்த்ததை விட இடமாற்றங்கள் மிக அற்புதமாக கிடைக்கும். அரசு தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்குங்க. இணைய வர்த்தகம் மற்றும் பங்கு பரிவர்த்தனை மூலமாக லாபங்கள் மேம்படும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த நிர்வாகத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த கடன்கள் என்பது குறையப்படும். இணைய வர்த்தகம் சார்ந்த பணிகளில் எதிர்பாராத பொருள் வரவு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் நுட்பத்தை அறிந்து கொண்டு அதை நல்ல முறையில் செயல்படுத்தி லாபத்தை ஈட்டுவீர்கள். வியாபாரங்களை அபிவிருத்தி செய்வதற்கான செயல்பாடுகளை தகுந்த ஆலோசனை பெற்று செய்வது என்பது நல்லது. அரசு தொடர்பான உதவிகள் என்பது கிடைக்கப் பெறுவீர்கள். கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் பெரியோர்களுடைய ஆசைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகளில் சோர்வின்றி செயல்படுவதன் மூலமாக எதிர்பார்ப்பை நிறைவேற்றிக்கொள்ள முடியும்.
பயணம் தொடர்பான காரியங்கள் நிறைவேறுங்க. மனதிற்கு பிடித்த விதத்தில் வாகனங்கள் மற்றும் மனைகளை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். நண்பர்களுடைய ஆலோசனை என்பது வாழ்க்கையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அரசியல் மற்றும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆளுமை திறன் என்பது அதிகரிக்கும். மற்றவர்களுடைய எண்ணங்களை அறிந்து வாக்குறுதிகளை கொடுப்பது நல்லதுங்க. கட்சி தொடர்பான பணிகளில் தேவையற்ற விஷயங்களை பேசுவதை குறைத்து கொள்ளவும். புதிய முயற்சிகளில் நுட்பமான சிந்தனைகளை புகுத்தி எதிர்பார்த்த உதவிகள் என்பது மற்றும் அறிமுகத்தின் மூலமாக முன்னேற்றத்தை அமைத்து கொள்வீர்கள். விதண்டாவாத சிந்தனைகள் தவிர்ப்பது என்பது நன்மையளிக்கும். வழிபாடு: வியாழக்கிழமை தோறும் சிவபெருமானை வழிபாடு செய்து வர உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இடர்பாடுகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். பரிகாரம்: தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் குரு பகவானுக்கான பரிகாரத்தை செய்ய வேண்டும். குரு பகவானுடைய தோஷம் நீங்க வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்களை சாற்றி நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும். ஒரு வியாழக்கிழமை அன்று ஆலங்குடி குரு பகவான் கோவிலுக்கு சென்று வழிபடுவதன் காரணமாக குருவினுடைய தோஷம் நீங்கும். மேலும் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீர்களோ அந்த நட்சத்திரத்தின் அதிபதிக்கான ஒரு பரிகாரத்தையும் செய்ய வேண்டும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படி என்றால் கேது பகவானுக்கான பரிகாரத்தை செய்ய வேண்டும். ராகு மற்றும் கேது நிழல் கிரகங்கள் ஆவார்கள். சர்பத்தினுடைய சாரம் கொண்டவர்கள், முதியவர்கள் மற்றும் துறவிகளுக்கு உதவுவதன் போல இந்த கிரகங்கள் தோஷங்கள் குறையும். மேலும் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை அன்று ஸ்ரீ காளகஸ்தி கோவிலுக்கு சென்று ராகு கேது பூஜை செய்து வழிபடுவதன் காரணமாக ராகு கேது கிரகங்களும் தோஷங்களும் குறையும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுக்கிர பகவானுக்கான பரிகாரத்தை செய்ய வேண்டுங்க. சுக்கிர பகவானுடைய தோஷம் விலகுவதற்கு வெள்ளிக்கிழமைகளில் இனிப்பு பதார்த்தங்களை படைத்து சுக்கிர பகவானை வழிபட வேண்டும். ஒரு வெள்ளிக்கிழமை அன்று கஞ்சனூர் ஸ்ரீ அக்னி ஈஸ்வரர் கோவிலுக்கு சென்று தரிசிக்க சுக்கிரனுடைய தோஷங்கள் விலகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய பகவானுக்கான பரிகாரத்தை செய்ய வேண்டும். சூரியனுடைய தோஷம் விலகுவதற்கு தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு சூரிய உதயத்தின் பொழுது சூரியனுக்குரிய மந்திரத்தை கூறி வழிபட வேண்டும். தஞ்சைக்கு அருகிலுள்ள சூரியனார் கோவில் தலத்திற்கு சென்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்று வழிபட வேண்டும். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். மேலும் நல்லதெல்லாம் நடக்க குலதெய்வத்தை எண்ணி எந்த ஒரு செயலையும் தொடங்குங்க. அப்படி நீங்கள் குலதெய்வத்தை எண்ணி இல்லை குலதெய்வத்தை வழிபட்டு அந்த செயலை தொடங்கும் பொழுது அந்த செயலிலேயோ அல்லது அந்த தொழிலேயோ உள்ள பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே விலகி அது ஒரு அற்புதமான செயலாகவும் தொழிலாகவும் கை கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த தொழிலில் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாகவும் மிக விரைவாகவும் லாபம் அப்படிங்கிறது கை கொடுங்க. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த தனுசு ராசியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.